வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக திருநெல்வேலி கோதுமை அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் கோதுமை வச்சு தான் அல்வா பண்ணுவாங்க. இந்த கோதுமை இருக்கு பார்த்திங்களா, அதாவது முழு கோதுமை வந்து ஊற வைப்பாங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பால் எடுத்து அதை புளிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் அல்வா செய்வாங்க. நம்ம வீட்டில் இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் வீட்டில் வந்து முழு கோதுமை இருக்காது. அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கோன்னா, இந்த கோதுமை மாவை ஊற வச்சு அதுக்கப்புறம் அது பால் எடுத்து அதுக்கப்புறம் வந்து புளிக்க விட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஸ்டைலில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோதுமை மாவை வந்து டைரெக்டாக கீயில் போட்டு பண்ணுறாங்க. அது இப்படி பண்ணலாம், பட் இருந்தாலும் உண்மையான அந்த டேஸ்ட்டு கிடைக்காது, அந்த அல்வாவோட டேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்து ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி திருநெல்வேலி ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. அல்வாக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப்பு, நெய் 200 ml, சர்க்கரை 1.5 கப்பு, முந்திரி பருப்பு 20 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம கோதுமை மாவை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த கோதுமை மாவை வந்து ஒரு கப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு பிசைவங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் தவறில்லை, டைட்டாக இருந்தாலும் தவறில்லை. அது பிசைஞ்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து பால் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த முழு கோதுமை வந்து நம்ம வீட்டில் இப்போ இருக்காது. அதனால வந்து இந்த கோதுமையை வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணுறோம். இதே வந்து நீங்கள் முழு கோதுமை வீட்டில் இருந்தேன்னா அந்த டைமில் முழு கோதுமை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் பால் எடுக்கணும். அந்த பால் எடுத்து அதுக்கப்புறம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அல்வா பண்ணணும். இந்த பால் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி ராகி கல்லி போட்டிருப்பேன். அந்த ராகி கல்லில் போய் பாருங்கள், லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் எப்படி எடுக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த கோதுமையும் பால் எடுக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி 6 hours வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பால் நல்லா வரும். அதுக்கு 2 hours 3 hours பண்ணினா உங்களுக்கு பால் தெளிவாக வராது. ஸோ அதனால் வந்து இந்த கோதுமை மாவில் இந்த பால் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஊறி முடித்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு கோதுமை இருக்கும், நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைங்க. பிசையும் போது உங்களுக்கு பால் நல்லா தெளிவாக வரும். ஸ்டார்டிங் நீங்கள் பிசையும் போது லைட்டாக தண்ணி இருக்கும் போது தெரியும், நீங்கள் பிசைய பிசை அந்த பால் மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன கோதுமையை வந்து ஊற வைக்காத கோதுமையை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஊற வச்ச கோதுமை இந்த மாதிரி பால் மாதிரி வரும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பால் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கோதுமை மாவை வந்து நீங்கள் ரொம்ப பிசைய வேண்டாம், ஓரளவுக்கு பிசைஞ்ச பிறகு அந்த மாவை எடுத்து வெளியே போட்டுருங்க. அப்படியே குக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கோதுமை அல்வா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு, அதாவது கார்ன்ஃப்ளவரில் அல்வா பண்ணும்போது இந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து வெறும் பால் எடுத்து பண்ணு சொல்கிறேன். இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டெயின் பண்ணுறேன். இந்த ஸ்டெயின் பண்ணி முடித்த பிறகு அதில் இருக்க அந்த திப்பி, அதாவது அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த கோதுமை இருக்குல்ல, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெயினில் வச்சு நல்லா எடுத்துருங்க. அதே டைமில் வந்து அந்த பால் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது நீங்கள் கையில் வச்சு லைட்டாக தட்ட தட்ட உங்களுக்கு அந்த பால் கீழே இறங்கும். அந்த மீதி உள்ள அந்த கோதுமையெல்லாம் வந்து ஸ்டெயினில் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கையில் செயலை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, லைட் ப்ரௌன் கலர் தெரியுதா? ஸோ இதுதான், இதை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது பாலோட, இதை எடுத்து அவுட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பால் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்ல. சில பேர் வந்து 1.5 லிட்டர் 1 லிட்டர் சொல்லுவாங்க. பாலுக்கு தண்ணி அதிகமாக இருந்தனால ஒன்றும் தவறில்ல, குக் பண்ண குக் பண்ண கரெக்டான அளவு வந்துடும். முக்கியமாக வந்து அந்த கோதுமையோட மாவும் அளவும் சர்க்கரோட அளவும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் ரெடி பண்ணியாச்சு. இந்த பாலை வந்து நைட்டு ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா புளிக்க வச்சுருக்கேன். நீங்கள் அல்வா வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக புளிக்க வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு அதெல்லாம் பக்குவம் கரெக்டாக வரும். நிறைய பேர் வந்து அந்த கோதுமையும் ஒரு மிக்ஸ் பண்ணி அதாவது அரைச்சி உடனே பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஓவர் நைட்டு வந்து நல்லா புளிக்க வச்சுருக்கணும். புளிக்க வச்ச தண்ணியை எடுத்து மேலே இருக்க அந்த அழுக்கை எல்லாத்தையும் எடுத்துடுறோம். அந்த அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு ஒரு சின்ன கிணறுல தண்ணி எடுத்துருங்க. சில பேர் அப்படியே எடுத்து ஸ்டெயின் பண்ணுவாங்க, அப்படி எடுத்து ஸ்டெயின் பண்ணும்போது மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் மேலோட்டமாக தண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் அந்த மேலோட்டமாக தண்ணி எடுத்ததும் இந்த பால் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கரண்டை எடுத்து காமிக்கிறேன், லைட் கலர் இருக்கும். இதுதான் தண்ணி, இந்த தண்ணியோட குக் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த பால் எடுத்துக்கல நல்ல ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இந்த பாலை தான் நம்ம எடுத்து குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் திக்கான ஒரு பேன் எடுத்துக்கேன். வீட்டில் நல்ல ஒரு பெரிய கடாய் இருந்தால், அதாவது ரெகுலர் கடாய் இல்லை, அல்வாய் கடாய் வேறு. அந்த அல்வாய் கடாயில் போட்டு குக் பண்ணுறது பக்குவம் வந்து வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டிலலாம் இருக்காது. அதனால் நல்லா திக்கான பாட்டம் உள்ள ஒரு பேனை எடுத்து அதுக்கப்புறம் இந்த பாலை அதில் ஆட் பண்ணுங்கள். இந்த பால் ஆட் பண்ண பிறகு நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வைங்க, அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பால் ஆட் பண்ண பிறகு இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 செகண்ட் விட்டால் கூட உங்களுக்கு கெட்டி கெட்டி ஆகிடும். அப்படி கெட்டி கெட்டி ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த அல்வா பக்குவம் கரெக்டாக வராது. பார்த்தீங்களா, அந்த கை வச்சு காமிக்கிறல நல்லா திக்காகும். இன்னும் குக் பண்ண குக் பண்ண நல்லா கெட்டியாகும்.
நான் வந்து இந்த பாலை எந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன் டைமிங் சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாகும். பார்த்தீங்களா, எடுத்து காமிக்கிறல இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணும். இந்த வெறும் பாலை மட்டும் 15 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த அல்வாவோட ப்ராசஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த அல்வா பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஊற வைக்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து புளிக்க வைக்கிறது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் பண்ணால் உங்களுக்கு அந்த அல்வா பக்காவாக உங்களுக்கு சூப்பராக வரும். நிறைய பேர் மாவு டைரெக்டாக போட்டு பண்ணுறாங்க, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அல்வா வந்து சரியான பக்குவம் கிடைக்காது. இப்போ சுகர் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 4.5 கப் சொல்லியிருக்கேன்னா அதில் வந்து இப்போ 3 கப்பாக ஆட் பண்ணுவோம், மீதி வந்து ஒரு 5 இல்லை 5.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து கேரமல் ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சுகர் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் சுகர் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கெட்டி ஆரம்பிக்கும். அதே டைமில் சைடில் பேனில் ஒட்ட ஆரம்பிக்கும் அந்த சுகர் மெல்ட் ஆகும்போது. சைடில் இருக்கலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து இப்போ கேரமல் ரெடி பண்ணுறதை காட்ட போகிறேன். இப்போது இந்த சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க இந்த குவான்டிட்டி, ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் போடலாம். இந்த கேரமல் இப்போ நான் பண்ணுறேன், இப்போ டைரெக்டாக சுகர் போட்டு இந்த கேரமல் ரெடி பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து நான் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் கேரமல் பண்ணுறோன்னா இப்போ டைரெக்டாக பேனில் இப்படி போட்டு தான் பண்ணணும். இது எதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது. இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேஃபாக உங்களுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இதே தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த கேரமல் பண்ணும்போது ஒரு சைடு வந்து ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டார்க் ப்ரௌன் ஆகும், ஒரு சைடு லைட் ப்ரௌன் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஆகும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பக்குவம் மாறும். அதனால வந்து நம்ம வந்து சேஃபாக செய்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆனால் தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த சுகர் மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து கெட்டி ஆகும். அந்த கெட்டி ஆனப்பே தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், கேரமல் ஆகும். இதே தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே நல்லா குக் பண்ண இந்த மாதிரி ஸ்டேஜ் உங்களுக்கு லைட் ப்ரௌன் வரதில்ல, இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் இந்த கேரமல் எப்படி வந்து நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் வரதில்ல இந்த ஸ்டேஜ்லேருந்து, அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் டார்க் ஆகும், அதுக்கு பிறகு கொஞ்சம் பொங்குற மாதிரி வரும். அந்த பொங்குற வர ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துடணும். அதுக்கு மேலே குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த கலர் வரதில்ல, இந்த கலருக்கு பிறகு இன்னும் ஒரு செகண்டில் வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த பொங்குற மாதிரி ஸ்டேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துனே உடனே அடுப்பை விட்டு எடுத்துடணும். நீங்கள் அதுக்கு மேலே குக் பண்ணால் தான் பிளாக் ஜாக் சொல்லுவாங்க, அதாவது கேக்லாம் யூஸ் பண்ணுவாங்கள அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் பண்ணுறது. ஸோ இதை எடுத்த உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதாவது கோதுமை பாலில் வந்து இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதே டைமில் ஆட் பண்ண பிறகு உடனே மிக்ஸ் பண்ணணும், அப்படி விட்டால் கூட உங்களுக்கு வந்து கெட்டி ஆகிடும் அந்த கேரமல். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு நீங்கள் பால் எடுத்து இந்த கோதுமை அல்வா பண்ணுற டைமில் அந்த கேரமல் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் மாறும். அதே டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த சக்கரை டேஸ்ட் பார்க்குற சொல்லி கையில் இப்படி தொட்டின்னா உங்களுக்கு வந்து சூடாக இருக்கும், தோல் உறிஞ்சிரும், நம்ம கையோட ஸ்கின் வெளியே வந்துடும். ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி லைட்டாக அந்த பொங்குற ஸ்டேஜில் எடுத்துடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து இந்த கேரமல், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பால் ஆட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் இந்த கேரமல், இந்த ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நான் குக் பண்ணியிருப்போம். இன்னொரு 1/2 மணி நேரம் இந்த கேரமல் ஆட் பண்ண பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு நெய் ஆட் பண்ணுவோம். அந்த நெய் ஆட் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள் அந்த கேரமல் ஆட் பண்ண பிறகு கையில் எடுக்கும்போது நீங்கள் உடையக்கூடாது, அப்படியே இறங்கணும், அந்த லேடிலேருந்து அப்படியே கீழே இறங்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குமே தெரியும். நீங்கள் குக் பண்ண அந்த நெய் வந்து உங்களுக்கு சக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணும். அது மாதிரி 5 டைம்ஸ் நான் ஆட் பண்ணி குக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே டைமில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நெய் வந்து சக் பண்ண ஆரம்பிக்காது, அதாவது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்காது. அதுக்கப்புறம் நெய் வெளியே வர ஆரம்பிக்கும், அந்த டைமில் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய்யே தெரியல. இப்படி குக் பண்ண கெட்டியாகவும் நெய்யே தெரியாது. ஸோ இந்த டைமில் வந்து அந்த லேயரும் வரும், அந்த டைமில் வந்து இப்போ திருப்பி நெய் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அந்த பக்குவம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இது மாதிரி குக் பண்ண திருப்பி அந்த கலர் லைட்டாக மாறும். இது மாதிரி அந்த பேனில் அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நெய் குக் பண்ண அந்த வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு திருப்பி நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான அல்வா ரெடி. இப்போ பாருங்கள் அந்த அல்வாவை எடுத்து அப்படியே அந்த ஒரு இலையில் போடுவேன், உங்களுக்கு தெரியும் தெளிவாக. இதுக்கப்புறம் வந்து அந்த அல்வா கொஞ்சம் சூடு ஆரம்பிது, உங்களுக்கு கையில் தொட்டினாலும் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி பக்குவம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஆனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி இந்த அல்வாவை எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இலையில் போகிற பாருங்கள், அப்படியே கரண்டிலேருந்து எடுத்து போட்டால் அப்படியே விழுணும், அதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ இன்றைக்கி இந்த திருநெல்வேலி கோதுமை அல்வா எப்படி பண்ணுறது ஈஸியான சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். தேங்க்யூ.